போகிற போக்க பார்த்தா ஏஐடபிள்யூ பார்த்தீங்கன்னா இழுத்து மூட வேண்டியதான் போல இருக்குது. வர வர பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூட வியூவர்ஷிப் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத காட்டிலும் ஆடியன்ஸும் கம்மியாகிட்டே இருக்கிறாங்க. அங்கே யூகேல 82,000 ஆடியன்ஸ் வச்சு நடத்தணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பீல் அவுட் ஏஐடபிள்யூ 72,000 பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரப்பூர்வ அறிவிப்பே வந்துருச்சு. ஸோ அதனால் டபிள்யூபிள்யூஇயை காட்டிலும் நாங்கள் அதிக ஆடியன்ஸை யூகேல கொண்டு வரல அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, வர வர ஏஐடபிள்யூடைய வீக்லி ஷோஸுக்கே பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் வரவே மாட்டுக்காங்க. ஃபஸ்ட்டு வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 9 லட்சம் 10 லட்சம்னு சொல்லிட்டு பார்த்த ஆடியன்ஸோட எண்ணிக்கை இப்போ 3 லட்சம் 2 லட்சம்னு சொல்லிட்டு கம்மியாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட டபிள்யூபிள்யூக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு ஆரம்பம் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ராக்கு ஒரு 16 லட்சம் பேர் பார்ப்பாங்க, ஸ்மாட்டோனா 23 லட்சம் பேர் பார்ப்பாங்க. நம்ம ஆவரேஜாக இருக்கிற ராவே எடுத்துக்கலாமே, 16 லட்சம் பேர் ராவை பார்க்குறாங்கன்னா இப்போ மெயின் ராக்ஸ்டரில். ஸோ இதே மாதிரி ஏஐடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் 7 லட்சம் இது கம்மியாக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் இந்த மாதிரி தான் வியூவர்ஷிப் போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க எப்படி டபிள்யூபிள்யூ இதுக்கப்புறம் பீட் பண்ண முடியும், சான்ஸே கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொரு நியூஸும் இருக்குது, என்ன தெரியுமா, ஆடியன்ஸ் எட்ஜை கூட்டத்து வந்ததுக்கப்புறமா ஏஐடபிள்யூக்கு பார்த்திங்கன்னா சாபம் பிடிச்சிட்டான்னு தெரில. வர வர வீக்லி ஷோஸில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஆடியன்ஸே இல்லை. அதுவும் இப்போ நடந்து முடிஞ்ச கொலாஷன் எபிசோடை நீங்கள் பாருங்களேன், என்னடா அது ஆளே காணோம் வெறிச்சோடி கிடக்குது அப்படிங்கிற டைலாக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா, ஃபேன்ஸே இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதனால் எப்படின்னு தெரில. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், டேனி அப்ரையன் இருக்காரு, எம்ஜெஃப் இருக்கிறாரு, எஜ்ஜி இருக்கிறாரு, டபிள்யூபிள்யூ சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. என்ன தான் டபிள்யூபிள்யூ மாதிரியே இருந்தாலும் டபிள்யூபிள்யூ இல்லைல்ல, அதனால தான் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூ அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டேங்காங்க போல இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.